ஏகே திஸ் இஸ் வெங்கட்வா வெங்கபின் டாட் காம். வீட்டில் எல்லாம் நல்லதும் நடத்துறது வீடியோ ஆரம்பிக்கலாம். எனக்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு சில பேருக்கு எல்லா டைமும் நம்ம எல்லாருக்கும் திடீர்னு ரேண்டமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா டைமும் நம்ம ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சி நாம் நம்ம சி ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். எப்போவுமே வந்துட்டு இந்த நான் வந்து கால் சென்டர் ரன் பண்ணலைங்க, டக்குன்னு நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுறது. அது நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் எனக்கு வந்துட்டு கன்சல்டிங் ஃபீன் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எதுக்கு எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிடுறது மாதம் 5000 ரூபா 1 லட்சரூபான்ட்டு. அப்போ கேளுங்க, கன்சல்ட்டிங் பண்ணணும்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசணும். சும்மா அப்படியே ரேண்டமாக நான் வெளியில் நின்றுட்டுருக்கிற ஒரு முக்கியமான வேலையில் ஐ வாஸ் அவுட் சைடு ஹோம், இவர் கால் பண்ணிட்டார் எனக்கு. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் என்ன அந்த டேரெக்டாக அந்த ப்ராடக்டை சொல்லிட வேண்டியது, மாதம் மாதம் 5000 ரூபா எதில் வாங்கினீங்க, பஜாரில் ஆன்லைனில். அவங்க அந்த சேல்ஸ் டீம் கால் பண்ணிடுவாங்க, இவங்க உடனே போட்டுடுவாங்க. இந்த வெள்ளூர், ராஜபாளையம், தஞ்சாவூர் சைடு இருக்க வில்லேஜு எங்கெங்கெல்லாம் என்ன நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இதில், இல்லை உங்களுக்கு அந்த ப்ராடக்டை சொல்கிறாங்க அதில் வந்து உங்களுக்கு இதுலேருந்து இந்த மாதிரி இன்கம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஓகே அதனால உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டுனா அமைதியாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இது எப்படி அப்படின்ட்டு? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ தெளிவு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? எனக்கு அதுதான் இன்னைக்கு அந்த பையன்ட்ட கேட்குறேன், சார் தம்பி இந்த ப்ராடக்ட்லாம் சொல்கிறாத, இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்கு, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு. நான் இவர் 10th படிச்சிருக்கிறாருன்னாரு. எங்கேன்னு கேட்டேன், வெள்ளூர் சைடு அப்படிங்கிறாரு. சரி அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிறாரு. எனக்கு இதுதான் இப்படி சொன்னாலே எனக்கு கோபம் வந்துடும். 22 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள என்னத்துக்கு லோனு, எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட நீங்கள் வந்து 10th தான் படிக்கணும்னு படிப்பில் விடுப்பம் இல்லாமலாம் அதை நிறுத்தாதீங்க. 22 வயசு 23 வயசில் மறுபடியும் இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டிப்ளமோ கூட நீங்கள் எங்கேயாவது போய் சேரலாம். அதை பார்ட் டைமாக கிடைக்குமான்னு பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா ஃபினான்சியல் ஃப்ரீடம், ஃபினான்சியல் கன்சல்ட்டிங்கிறது சும்மா ஒரு இதில் முதலீடு பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா, இது மாத்திரம் கிடையாதுங்க. ஃபினான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக் எஜுகேஷனை நீங்கள் சாலிடாக வச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரி, ஒரு 30 வயசுக்கு மேலே ஒருத்தர் ஆயிடுச்சா, அவர் 10th நம்ம ஒத்துட்டு அமைதியாக விட்டுடலாம். 30 அவருக்கு 30 35 வயசு ஆயிடுச்சு, அவர் 10th படிச்சிருக்காருன்னா சரிங்கன்னு கேட்டுக்குவோம். நாம 22 வயசு 25 வயசு நான் 10th தான் படிச்சிருக்கிறேங்கிறது, அப்புறம் நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேங்கிறது, பிஸ்னஸ் பண்ண போகிறேங்கிறது, அந்த பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி நான் ஆண்டர்பிரினர்ஸ் எடுத்தப்ப நான் தப்பாகவே சொல்லலை. என்னதுக்கு லோனு 10 லட்சரூபா 15 ரூபாய்க்கு உங்களுக்கு லோனு? 25 வயசு 28 வயசில் இருக்குங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. எப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, சேலரிடு எம்ப்ளாயி, ஒரு கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம் இஎம்ஐயில், ஒரு வீடு கூட வாங்கலாம், அது ஒரு அசட்டாக இருக்கும் உங்களுக்கு. பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு கிராஜுவேட்டும் வந்துட்டு என்ன பண்ணுவான், அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 10 லட்சரூபா லோன் வாங்கணும்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, அவன் கிராஜுவேட்டாக இருக்கிறனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோ ஓடுறாருந்தால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவான். 10th படிக்கிறவங்க வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு லோன் வாங்கினீங்கனாக்கா யார் வந்துட்டு உங்களுக்கு கேரண்டி கொடுக்க போகிறாங்க அந்த பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகலைன்னு? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு உங்களை 10th வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேலே ஏதோ ஒரு வசதி இல்லையா, படிக்க முடியலையா, நீங்கள் நிறையா நீங்கள் அந்த தேடலில் இறங்கணும். நீங்கள் தேடலில் இறங்காமல் எப்படி யூடியூப்பில் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த தேடலில் இறங்குனீங்கன்னா மேலே கன்டினியூ பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது காலேஜஸில் வந்து ஏதாவது பார்ட் டைமாக படிக்கலாமான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சும்மா இந்த லோன் வேணும், இன்சூரன்ஸ் போட்டால் லோன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட பேக்ரவுண்ட் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த லோன் எதுக்குன்னு கேட்டால் 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. 28 வாங்க, 25 வாங்க, 22 வாங்க, பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னத்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லோன் வாங்கி 15 லட்சரூபா லோன், அந்தளவுக்கு நீங்கள் ஸ்கில்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒரு 30 வயசுக்கு மேலே ஒருத்தர்னாக்கா அந்த ஒரு 15 வருஷம் ஒரு வேலை பார்த்துருப்பார், ஏதோ ஒரு ஸ்கில்ஸை கற்றுருந்துருப்பார், அதில் அவருக்கு அனுபவம் இருக்கும், அதை வச்சு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னு நம்பலாம். 25 வயசுலாம் வேலை பண்ணுற டைமில் போய் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதலீடு இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பிஸ்னஸ் பண்ணுங்கள். நான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து நான் ஒரு என்ன எனக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நீங்கள் லோன் வாங்கினா நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. ஆனால் எஜுகேஷன் தாங்க ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்துட்டு 10th படிச்சிருந்தீங்களா, அடுத்தது நீங்கள் +2 இனி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 10ஆம் கிளாஸ் படித்தவங்க கேட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, டேர்ம் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா. ஒரு அடுத்தது ப்ளஸ் ஏதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது, நீங்கள் தான் அதை தேடிக்கணும், நீங்கள் தான் அதை தேடி போகணும், நீங்கள் தான் மேலே படிக்க முயற்சி பண்ணணும்.
அதை விட்டுட்டு நான் வந்துட்டு அப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை, ரொம்ப சிறிய முதலீடுல பண்ணுங்கள், நீங்கள் சம்பாரித்து சேர்த்து வச்சு அதில் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் வந்துட்டு லோன் வாங்கி 30 வயசுக்குள்ளே லோன் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னா திடீர்னு அது கடனாகி போச்சுன்னா எப்படி அந்த கடன் அடிப்பீங்க? வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறதுனால எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரும், இல்லை உங்களுடைய உங்களை சார்ந்த ஒய்ஃப் உங்கள் குழந்தைங்கள மேரிட்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், உங்களுடைய எரிச்சலை அவங்ககிட்ட தான் காட்டுவீங்க. அதனால் ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்கிறது வந்து சும்மா நான் பாருங்கள் 2 ஹெல்த் இன்சூரன்ஸு இது ரிவ்யூ போடுறது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் 10th லோன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு இவர் 5000 ரூபாய் ஒரு ப்ராடக்டில் யூலிப் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நான் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறீங்களா நீங்கள், எதுக்கு என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் பேர் சொல்லுங்கள், எதுக்கு மாதம் மாதம் 5000 ரூபா அந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தன் பசாரு அங்கங்கன்னு கால் பண்ணிடுவான் உங்களுக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன டவுன் ஸ்மால் டவுன்ஸில் இருக்கவங்களுக்கு, நீங்கள் உடனே 5000 ரூபா 5000 ரூபா மாதம் மாதம் கட்டிடுவீங்களா நீங்கள், என்னன்னே தெரியாமல் கட்டிடுறது. அப்புறம் என்னை கால் பண்ணி கேட்குறது, நான் பதில் சொல்லணும் உங்களுக்கெல்லாம், நீங்கள் யாருன்னே தெரியாமல் நான் பதில் சொல்லி சொல்லணும், சார் இந்த ப்ராடக்ட்டு இந்த இது 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 பதில் சொல்லுங்கள். எதுக்கு நான் பதில் அப்போ விரும்பித்தானே 5000 ரூபா கட்டுறீங்க, நான் யாரோ நீங்கள் யாரோ எங்கெங்கேயோ இருந்து எனக்கு எதுக்கு கால் பண்ணுறீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறான், அது நல்லதாகவே கொடுக்கலாம், ஆனால் இதற்கு இந்த கூட சேர்க்குறீங்க பாருங்கள், 10th தான் படிச்சிருக்கேங்கிறது பிஸ்னஸ் பண்ணுற இதெல்லாம் எனக்கு எரிச்சல் படுத்துது. நீங்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்துட்டு 30ஸில் 40ஸில் இருக்கும்போது வருத்தப்படுவாங்க, நீங்கள் 20ஸில் இருந்தீங்க அதாவது உங்களுக்கு இன்னும் 30 வயசு கூட ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் 10th அதுக்கு மேலே படிக்க பாருங்கள், நீங்கள் டிப்ளமோனா அதுக்கு மேலே டிகிரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுளாக நம்ம நாட்டில் தான் எஜுகேஷன் வந்து அந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் முயற்சி எடுக்கணும், அதுக்கு அடுத்தது இல்லை டிகிரி வாங்கிட்டோன்னா யூ கேன் டூ அ போஸ்ட் கிராஜுவேஷன். இது வந்து நாட் ஓன்லி அப்ளைட் ஃபார் மென், இட் ஆல்சோ அப்ளைஸ் ஃபார் விமன். நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு நல்லா படிச்சுட்டு எம்பிஏ எம்எஸ்சின்னு படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக உட்காந்துட்டுருக்குறாங்க. எல்லாம் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஒரு ஒரு கெரியர்னு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், எடுக்கவே வேண்டாம் என்ன கேட்டால். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு நிறைய விஷயத்தில் அது மற்ற பெனிஃபிட்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலங்கிற கவலை வேண்டாம், அவ்வளோதான். விமன் சுட் ஒர்க், அவ்வளோதான். அதுவும் பசங்க 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஹேவ் டு என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ், என்ஹான்ஸ் யுவர் மசில்ஸ், ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வேலைக்கு போங்க, அதில் ஏர்ன் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் உங்களை ஸ்ட்ராங் ஆன அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு லோன் வாங்க போகிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் 25 வயசு 22 வயசில் இருக்கவங்க ஃபோன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு உண்மையாகவே கடுப்பாகுது. ஐ டோன்ட் என்கரேஜ் தேட் அட் ஆல். ஐ என்கரேஜ் பீப்புள் சுட் லேர்ன், ஆல்வேஸ் லேர்ன் சம்திங். நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் நெவர் க்ரோ இன் யுவர் லைஃப், ஐம் டெல்லிங் யூ. பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 பர்டிகுலர் ஏர்னிங் ஒரு இன்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். நீங்கள் இன்கமிக்கே வழியே பண்ணாமல் அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி யோசிச்சிங்கன்னா லாஜிக் இல்லாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் மை யூனோ ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் மை ஃபீலிங்ஸ், யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது. ஐ வாண்ட் யூனோ படிப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இப்போவும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், நீங்கள் 10th படிச்சிங்கன்னா அடுத்த டிப்ளமோ படிக்கிறதுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் லோன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வேண்டாங்களா, லோன் வாங்காதீங்க, அவ்வளோதான். தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். நான் நிறைய கால்ஸ் இந்த மாதிரி எனக்கு வரும், அதுக்காக நான் சொல்லிடுறேன்.